கடலூர் மாவட்டம் கிள்ளை பேரூராட்சியில் சமூக ஆர்வலரின் முயற்சியால் பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றல் வெகுவாக குறைந்துள்ளது. கிள்ளை பேரூராட்சியில் 1000-க்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மாணவர்கள் பெரும்பாலும் 8-ஆம் வகுப்புக்கு பிறகு மேற்படிப்பை தொடர்வது குறைந்து வந்தது. மாணவர்களின் இந்த இடைநிற்றலை தடுக்க வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் என்பவர் 3வது ஆண்டாக அங்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார். அதுமட்டுமின்றி 8-ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களின் சான்றிதழை பெற்று அவர்களது பெற்றோர் உதவியோடு கிள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்தும் வருகிறார். அப்படி இந்த ஆண்டு 9-ஆம் வகுப்பில் சேர்த்த பழங்குடியின மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் முதல் நாள் பள்ளிக்கு வந்த அவர்களுக்கு மேளதாளத்துடன் வரவேற்பு அளித்தும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்த ரவீந்திரன் ஏற்பாடு செய்தார். வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரனின் முயற்சியால் தற்போது அங்கு இடைநிற்றல் வெகுவாக குறைந்து வருகிறது. கிள்ளை பேரூராட்சி தலைவராக உள்ள இருளர் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண் மல்லிகா முத்துக்குமாரும் இடைநிற்றலை தடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.